ஃபேமிலி ரூம்ல தான் நாம இருந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சரி உங்களுக்கு திக்கு இல்லை ப்ரோ. ஷவர்மா ட்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஃபெஸ்ட்டுக்கு. ஷவர்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், ஷவர்மா கியூவை மயோனஸோட தின்னும் போது வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாவில் இருக்க பேர்லி ஹில்ஸுக்கு தான். இது புதுசாக இங்கே கலாவில் திறந்துருக்கோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஃபஸ்ட் டைம் இங்கே ஃபுட்டெல்லாம் பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கோம். வாங்க உள்ள போகிறோம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு சொன்னால் பேவலி ஹில்ஸ் ஹோட்டலில் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபேமிலி ரூமில் தான் நாம் இருந்துட்டுருக்கோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அவங்க வந்து லவர்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி பெல்கனில் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை நாங்கள் கீழே இருக்கு பார்க்கும்போது இவ்வளோ ஒரு எக்ஸைட்டாக இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. மேலுக்கு வந்து பார்த்தா வேறு லெவல் லைட்டிங் அதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்து பர்த்டே பார்ட்டி வேணும், இன்னும் என்னென்ன செலிப்ரேஷன் ஏ இவர் முடிஞ்சு எவ்வளோ ஒயிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் இவங்களோட ஸ்பெஷல். இவங்களோட லைட்டிங் ரொமான்டிக்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. 3-star ஹோட்டல் லெவலில் இவங்க லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. இவங்களோட டேபிள் சிஸ்டமும் சூப்பராக இருக்குது. சரி ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் எனக்கு வச்சுருக்கீங்க? வெயிட் ப்ரோ, எங்களோட ஆர்டர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணேன். மேலும் ஆர்டர் வர வரைக்கும் இந்த பெப்சியான் சப்போர்ட் பண்ணுது, போர் அடிச்சாமல் இருக்கிறதுக்கு. பெப்சி பொறவை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை நம்மளோட வியூவர்ஸுக்கு கொஞ்சம் செல்லுங்களேன் ப்ரோ. நாங்கள் வாயால் சொல்கிறத விட ஆர்டர் பண்ணது இப்போ டேபிளுக்கு வரத்தானே ப்ரோ போகுது, அதை வியூவர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ப்ரோ சும்மா பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டில் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் கமர்ஸ்டைலாம் ஆரம்பிக்கலாங்களா? ஸோ காய்ஸ், சாப்பாடு வந்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்றோம், ரிவ்யூ பண்ணுறோம். என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம், ரிவ்யூ பண்ணுறோம். அஃப்லி நம்ம ஃபஸ்ட்டில் இது ரைஸை ட்ரை பண்ணுவோமா? இல்லை ப்ரோ, ஷவர்மா ட்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு. ஓ, ஷவர்மா ட்ரை பண்ணுவேன். ஓகே காய்ஸ், ஷவர்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, இவங்களோட ஷவர்மா எப்படி? நல்ல ஒரு பெக்கிங் நல்லா இருக்குது. பாப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஷவர்மா ஆகிக்கணும். உள்ள ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. அது மட்டும் இல்லை, இவங்களோட பிளேட் டெக்கரேஷன் நல்லா இருக்கு. இவங்களோட கேரட் ஸ்லேஸ் பண்ணிருக்கு ஷேப், டொமேட்டோ,
இல்லை நல்லா இருக்கு விவேஸ். எப்படி ப்ரோ இருக்கு சவர்மா? லைட்டாக ஜூஸியாக இருக்கு, ஆனாலும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தான் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. இவோட பேக்கிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சவர்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அறிவு தரேன் சிவேஸ். ஓ, இவங்களோட சவர்மா எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு இவங்கள்ட்ட அந்த சவர்மா குபுஸ் எப்படிங்கிற ஒரு ஹார்டாக உள்ளே ஒரு ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் தான் போட்டிக்கிறான். ஸோ இவங்களோட இந்த மயனோ செட் பண்ணால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட நான் நினைக்கிறேன் 10 out of 10, ஒரு 6.57 கொடுக்கலாம் சவர்மாவுக்கு இவங்களுக்கு. ஆனால் ஓகே ஓகே, நல்லா செஞ்சுக்கிறாங்க. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம பாபிக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, பாபிக்கு ட்ரை பண்ணேன். இவர் ஃபேவரட் டிஷ்ஷான பாபிக்கு, அதை சாப்பிட என்னோடய இன்சமாக வந்திருக்காரு. அவருக்கு லவ்வர் ஒரு லெவலுக்கு தான் அவருக்கு பாபிக்கு பார்ப்பார். பாபிக்குவில் வரக்குள்ளே எங்கேயாவது வேறு இடங்களை சாப்பிடக்குள்ளையும் பராட்டான்னு சொல்லி கொஞ்சம் துடிப்பார். அதுக்காக தான் அவர் எடுத்திருக்கான். ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். அமெட் பை ஸ்டைலில் சொல்லணும், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ எஸ், ஃப்ரெண்ட்ஸ் வா பாபிக்யூ ரிவ்யூ பற்றி நாம் பார்ப்போம்டா. இவங்க நல்லா ஜூஸியாகவும் நல்லா குக் பண்ணியிருக்காங்க பாபிக்யூவை. மயோனஸோட தின்னும் போது வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் நல்லாவே இருக்குது. பாபிக்யூ பிரியர்னு சொல்லி ஒருத்தரை எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கொடுத்த ரிவ்யூ பார்த்தா நீங்கள் நாளைக்கே வந்து ஹோட்டலில் சாப்பிடுங்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கையால் போடுங்களே எனக்கு. ஆ, உங்களுக்கு எனக்கு போடுங்க. ஓகே ப்ரோ. வந்து புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, மனசுக்கு பிடிச்சிருக்குது.